வணக்கம், நான் ராஜி. நாகா அக்கார்டு பற்றி ரீசெண்டாக நியூஸில் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றின ஒரு கிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். பட் எப்பயும் போல் அதுக்கு முன்னாடி அதோடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன அப்படின்னு ஒரு வியூ போயிட்டு வந்துடலாங்க. ஸோ இந்த நாகா இஷ்யூஸ் அப்படிங்கிறத வந்து இப்போது ஆரம்பித்த ஒரு விஷயம் கிடையாது. சுதந்திரத்துக்கு முந்தின காலகட்டத்தில் இருந்தே இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 1826 பிரிட்டிஷர்ஸ் வந்து அசாமா அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நாகா ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னே தனியாக ஒன்று இருந்திருக்கும். அதை தொடர்ந்து 1918 நாகா கிளப் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தங்களுக்கான தனி நாடு வேணும் அப்படின்னு அஜிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்தரா 1946 நாகா நேஷனல் கவுன்சில் அப்படின்னு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி 1947 August 14 வந்து நாகாலாந்து இண்டிபெண்டன்ட் வாங்கிருச்சு அப்படின்னு செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவங்க. இதுக்கப்புறம் தனி நாடு கேட்டு வந்து தொடர்ந்த பிரச்சனை வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. ஸோ 1950 இவங்க ஆயுதம் ஏந்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த அஜிடேஷன்ஸ் ரொம்ப அதிகமானதுனால 1963 நாகாலாந்து அப்படின்னு இந்தியாவுடைய 16th மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சுங்க. ஸோ இந்த மாநிலம் வந்து உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி 1961 கவர்னர் ரூலுக்கு கீழே இருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த நாகாலாந்து அப்படிங்கிறது வந்து அசாமுடைய நாகா ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்டையும் யூசாங் அப்படின்ற இடத்தையும் கிளப் பண்ணி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு இடம் தான். ஸோ நாகாஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ட்ரைப் கிடையாது, அது ஒரு எத்தனை குரூப், ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்னு வைங்களேன். ஸோ நிறைய ட்ரைப்ஸ், கிட்டத்தட்ட வந்து முக்கியமான ட்ரைப்ஸே வந்து 19 ட்ரைப்ஸ் வந்து அதில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லப்படுறது தான் இந்த நாகாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அஜிடேஷன் நான் சொன்னேன், இவங்க ஆயுதம் ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1950 ஸோ அந்த அஜிடேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கார்டு அப்படின்னு சைன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 ஷில்லாங் அக்கார்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த நாகா நேஷனல் கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆயுதம் ஏந்திரதை நாங்கள் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஈடுபாடு இல்லாத ஒரு சிலர் இங்கேருந்து பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஃபார் நாகாலாந்து அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபர்தராக வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சு, NSCNIM NSCNK அப்படின்னு ஸ்பிளிட் ஆச்சுங்க. ஸோ இந்த NSCNIM அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஆர்ம்டு குரூப்பாக வந்து நாகாலாண்டில் இருக்காங்க. ஸோ 1997 வந்து அடுத்த எக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த NSCNIM-ஓட தான். ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்குமே இவங்களோட தான் வந்து பெரிய லெவல் பேச்சுவார்த்தை எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 வந்து ஃப்ரேம்ஒர்க் எக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சைன் பண்ணி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ரகசியமாக தான் வந்து இவ்வளோ நாளும் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது, அதாவது கிட்டத்தட்ட 5 அதை பற்றி சொல்லவே கிடையாது. ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க் எக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அதில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் வந்து திரு ரவி அவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு இன்டர்லாக்யூட்டராக, யூனியன் கவர்மெண்ட்டோடைய இன்டர்லாக்யூட்டராக வந்து செயல்பட்டார். இப்போது இவர் தான் வந்து நாகாலாண்டோடைய கவர்னர். ஸோ இப்போ ரீசெண்டாக இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மெயின்டைன் ஆகிட்டு இருந்த இந்த ஒரு சீக்ரஸியை வந்து இப்போ NSCNIM வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் திரு ரவி அவர்கள் வந்து மேனிபுலேட் பண்ணி பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அதனால கவர்னர் போஸ்ட்டில் இருந்து இவரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள், வேற ஒருத்தரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வேறு சில டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் நாகாலாந்து அப்படின்ற ஒரு இடம் வந்து ஒரு தனி ஸ்டேட் வந்து எங்களுக்கு வேணும், தனி கான்ஸ்டிடியூஷனோட தனி ஃப்ளாகோட வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்குற இடம், அதாவது இந்த நாகா ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், பக்கத்தில் மியான்மர், இது எல்லாமே சேர்ந்த கொஞ்சம் கொஞ்சம் இடமா இருக்குது. ஸோ அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NSCN கூட ஒத்துப்போகாத ஒரு சில குரூப்ஸும் இருக்காங்க. நாகா நான் பொலிட்டிக்கல் குரூப்ஸ்னா அது ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸ்க்கும் எப்பயுமே வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நான் பொலிட்டிக்கல் குரூப்ஸ், இதே கவர்னர் வந்து கண்டினியூ ஆகட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட வந்து எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி குரூப்பை வந்து எதிர்த்து இவங்க இந்த குரூப்ஸோட சைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் கண்டினியூ
ஆகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து இப்போ நம்ம இருக்கோம். இதுக்கிடையில August 14 என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, NSCN தலைவர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நாகாஸ் வில் கோ எக்ஸிஸ்ட் வித் இந்தியா வேர்எஸ் தே வோன்ட் மர்ஜ் வித் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து August 15 தன்னுடைய சுதந்திர தின உரையில நாகாலாந்துடைய கவர்னர் திரு ரவி அவர்கள் வந்து இந்தியாவில் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நாகாலாந்து ஸ்டேட் தான் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வேற ஒரு சில வார்த்தைகளும் வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த அக்கார்ட் சைன் பண்ணி ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வந்து வருமா அப்படின்றது தெரியல. ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுடைய இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக தயாராக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் மணிப்பூர் மாதிரி வேறு சில ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி வந்து அவங்களும் வந்து தனி நாடு வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாகா அக்கார்டை வந்து இவங்க கேட்குற மாதிரி கிரேட்டர் நாகாலாந்து பிரித்து கொடுத்தா அதுவும் வந்து பிரச்சனைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பெருசாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகா குரூப்ஸ் எல்லாமே இந்த அஜிடேஷன் பண்ணக்கூடிய எல்லா குரூப்ஸுமே வந்து அவங்களுக்கான ஃபண்டை வந்து மக்கள்கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்ஃபார்மல் டாக்ஸ் கலெக்டிங்கும் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் வந்து ஒரு தனி சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இதை கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ள தலையிட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையை வந்து அந்த மக்களுக்கு தருவாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வேற யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். ஜெய்ஹிந்த்.